அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோட இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்ம எப்போவுமே ரொம்ப பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே வந்து நம்ம நினச்சதே நடக்கலைன்னா கொஞ்சம் கவலையாகவும் டிசப்பாயிண்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு மூணு வ்ளாக்லைனாக போலமின ஒரு விஷயந்தான், மஜ்லி செட்டப்பில் சாப்பிட போகலான்னு போனால் அங்கே நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பே கிடைக்காம ஜஸ்ட் டைனிங்கில் சாப்பிட்டு வர மாதிரி இருக்கும். பட் இது அன்பிளான்டாக எங்களுக்கு மஜ்லி செட்டப்பில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அன்னைக்கு வந்து காலையிலேயே நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ லஞ்ச் கூட வேணான்னு சொல்லிட்டு தான் ஷாப்பிங் போகலான்னு சொல்லி போயிருந்தோம். போகும்போது ஒரு 1:30-2 இருக்கும். ஸோ ஷாப்பிங் போகலான்னு போனதுமே தியாக்கு பசிச்சுது என்னமோ தெரியாது. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாப்பிட போகிறோமான்னு ஒரு வார்த்தை கேட்டால், அதை கேட்டதுமே தியாவோட டடா பக்கத்துலேயே சாப்பிட்ற மாதிரி ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் இருக்கான்னு செக் பண்ணப்போ தான் எங்களுக்கு எந்த ஒரு இடம் கிடச்சிது. தியா சாப்பிட போகலாமான்னு கேட்டதுந்தான் இல்லாத பசியெல்லாம் வார மாதிரி இருந்தது. சரி ஓகே, நம்ம ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டே வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எத்தனையோ தடவை இந்த மஜ்லி சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம போயிருந்தோன்னா அங்கே உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, போய் டைனிங்கில் சாப்பிடுங்கிற மாதிரியே நம்மளை வந்து மஜ்லி செட்டப் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம லன்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு 12:30 போவோம். அப்போதான் எல்லாருமே வந்து லன்ச் சாப்பிட்றதுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் சூஸ் பண்ணி போகிற நாளும் பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், எல்லாருமே மோஸ்ட்டாக ஃப்ரைடே வெளியில் போகிறாங்கன்னா, அதுவும் லன்ச் டைம் போகிறாங்கன்னா ஃபேமிலியோட இந்த மாதிரி மஜ்லி செட்டப்பை தான் விரும்பி போவாங்க. அதனால என்னமோ அன்னைக்கு நம்மளுக்கு இடம் கிடைக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி அன்பிளான்டாக வரும்போதும் நம்ம சாப்பிட்றணும். உண்மைக்கு சொல்ல போனால் சாப்பாடுமே நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸோ இவ்வளோ சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட பேரை சொல்லாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும், மரஹப் மந்தின்னு சொல்லி. நல்லாவே டேஸ்டியாக இருக்கும், நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுட் மட்டும் இல்லாமல் சர்வீஸுமே நல்லா இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி பிளான்லாம் பண்ணுறீங்கங்கிற மாதிரி தான் இருக்கும், சடனாக ட்ரீம் கேக்கும் பிஸ்தாச்சியோ சாக்லேட்டும் தான் ஆர்டர் வந்திருந்தது. ஸோ எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னு கேட்டால் தியா வேணும்னு சொன்னான்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்களாம். இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கும் இந்த வாப்பாம் வரைக்கும் இருக்கிற ஒரு பாண்டே இது தான், எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட வருவாங்க, ஆனால் சில விஷயங்களுக்கு இந்த மாதிரி ரகசியமாகவும் பேசிக்கிறாங்க போல். நானும் பெருசாக ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், என்னோட ஹஸ்பண்டும் அப்படித்தான், அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்களில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காகவே வாங்குவாங்க. உண்மையை சொல்லப்போனால் ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்துட்டு கேக்லேயும் ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சது தான், இன்ன வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது. தியா வந்து அதை காணுவா, பட் அவவும் வெளியில் எடுத்து கேட்க மாட்டா, நானாக கொடுத்தா தான் அவள் சாப்பிடுவா, அதனால் அது இன்னமும் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்குது. லாஸ்ட்டாக நம்மளோட சேனலில் போட்ட வ்ளாகில் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்கன்னு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். அதுக்காகவே நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய வ்ளாகுக்கு இல்லாத லைக்ஸ் எல்லாமே என்னோட லாஸ்ட் வ்ளாகுக்கு இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக எனக்காக லைக் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரியே எல்லா வீடியோஸுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். யூஸ்வலாக எல்லா யூடியூபர்ஸுமே கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுவாங்க, அது சின்ன வ்ளாகராக இருந்தாலும் சரி, பெரிய வ்ளாகராக இருந்தாலுமே சரி, அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணியாகணும். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குற கொஞ்சம் பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இல்லைன்னா மறக்காமல் இந்த லைக் கொண்டு போட்டுட்டு போங்க, அதனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரீம் கேக்கும் பிஸ்தாச்சியோ சாக்லேட்டும் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு விஷயந்தான். லுலுலேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸுக்கே வந்து 53 ரூபா 63 ரூபான்னு சொல்லி ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. நானும் பார்த்துட்டு நான் வாங்கணும்னு நினச்சிருந்தா வாங்கியிருக்கலாம், பட் நான் வாங்கினா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் என்ன வந்துச்சோ தெரியாது. அதனாலேயே நான் அதை வாங்குறதே இல்லை. அதோட ரொம்ப சாக்லேட்டியாக ரொம்ப இனிப்பாக இருக்கும், அதே எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் அதை வாங்கவே இல்லை. ட்ரை பண்ணணுங்கிற எண்ணமும் இருக்கலை. நாட்டில் இருக்கும்போது அப்போ தான் அது புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததுங்கிறதுனால வாங்கி ஒரு டைம் சாப்பிட்டது தான்
அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பார்க்கணுங்கிற எண்ணம் கூட எனக்கு வரலை. இதுவே ஸ்பைஸியாக இருக்கும்னா செகண்ட் ட்ரை தேர்ட் ட்ரைன்னு பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். பட் இனிப்போ அவ்வளோ செட் ஆகாதுங்கிறதுனால அதை விட்டுட்டேன். பட் ஸ்வீட்ஸ் லவ்வர்ஸுக்கு கண்டிப்பாக அது வேர்த்தான ப்ராடக்ட் தான். ஆறு லேயரில் வந்து ஃபுல்லாகவே சாக்லேட்டியாகவும் இனிப்பு வந்து ரொம்ப தகட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப இனிப்பு பிடிக்குங்கிறாக்களுக்கு அது ஒரு ட்ரீட்டுன்னு தான் சொல்லணும். ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ண விருப்பம்னா நான் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லி சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே திரும்பவும் ஒரு ரகசியமாக தியா டடா கிட்ட பாக்குக்கு போகணும்னு கேட்டுட்டு இருந்தா, சரி ஓகே இன்றைக்கி ஃபுல்லாகவே நடந்து தெரிஞ்சிட்டோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தவங்க, பட் தியா கேட்டதுமே சரி வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவள் அவட பாட்டில் விளையாடிட்டு இருந்தா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா டின்னர் வேணான வாயால் டின்னர் திரும்பவும் வேணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பிளான் பண்ணுறது ஒன்று, நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி தான் அன்றைய நாள் ஃபுல்லாகவுமே போயிட்டுருந்தது. வேணான்னா கடைசியில் வேணுங்கிற மாதிரி இருக்குது, நடக்காதுன்னு நினைக்கிறதெல்லாம் நடக்குது. ஸோ அந்த நாள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. தேவையில்லைன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே நைட் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனாலேயே ஹஸ்பண்ட் எங்களை வீட்டில் விட்டுட்டு எஸ் யூஷுவலாக நாங்கள் எடுக்கிற ஹோட்டலுக்கு போய் கொத்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அன்னைக்கு என்ன பார்த்து டெலிவரி பாய் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால ஹஸ்பண்ட் தான் திரும்பவும் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது. எங்களை விட இன்றைக்கி ஃபுல்லாக ஹஸ்பண்டுக்கு தான் ஓட்டம் கூட. நாங்களாச்சும் பார்க்குக்கு போய் வந்து வீட்டை ரெஸ்ட் எடுத்தோம். பட் அவங்க திரும்பவுமே போய் இதை வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது. பட் ஓகே, பசிச்சா சாப்பிட்டே ஆகணும் இல்லையா. அதுலேயுமே அன்னைக்கு எனக்கு ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு தோணிதுனால இந்த மாதிரி கொத்து எடுத்திருந்தோம். அதையும் சாப்பிட்டுட்டு சரி ஓகேன்னு ஒரு 2 hours திரும்பவும் பசிக்குதுன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ எனக்கு வேறு வழி தெரியலாத்தாங்கிற மாதிரி தான் அன்றைய நாள் இருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் இந்த அவல் வச்சு ஒரு உப்மா ட்ரை பண்ணியிருந்தேன். சில நேரங்களில் ரொம்ப மெனக்கட்டு பண்ணுற விஷயங்கள் அவ்வளோ டேஸ்டாகலாம் வராது. பட் சடனாக 5 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துடணும்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக போட்டு செஞ்ச இந்த உப்மா ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுன்னு ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அன்றைக்கி ஃபுல்லாக நான் டீயே குடிக்காத மாதிரியே இருந்தது. ஏன்னா உண்மைக்குமே ஒரு 2-3 நாளாக நான் டீயை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்ததுனால எனக்கு டீ கிரேவிங்ஸுமே ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்படியே விட்டோம்னா அது கஷ்டமாக போயிடும்னு சொல்லி அந்த நாளை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டீயை குடிச்சிடணும்னு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் டீ போட்டு குடிச்சிட்டு அந்த டேயை முடிச்சிட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக நம்மளோட சேனல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.